1500 ரூபாய் கட்டினால் 15 நாட்களில் 30,000 ரூபாய் கடனுதவி, 6,000 ரூபாய் கட்டினால் 1,00,000 ரூபாய் கடனுதவி என கூறி மகளிர் சுயஉதவிக் குழுக்களை குறிவைத்து நூதன முறையில் பல கோடி ரூபாய் மோசடி செய்து தலைமறைவான கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நோணாங்குப்பம் பகுதியில் இயங்கி வந்த SSS என்ற நிதி நிறுவனத்தில் சிவகங்கையைச் சேர்ந்த சகாயம், ராஜா, சுரேஷ், சிவசங்கர் ஆகிய 4 பேர் பங்குதாரர்களாக இருந்து வந்துள்ளனர். இவர்கள் அங்குள்ள மீனவ மற்றும் சுயஉதவி குழுக்களிடம் கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து தங்களது நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்தனர். மாதம் 1500 ரூபாய் செலுத்தினால் 30,000 ரூபாய் கடனுதவி கிடைக்கும் என்றும், 6,000 ரூபாய் செலுத்தினால் 1,00,000 ரூபாய் வரை கடனுதவி கிடைக்கும் என்றும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். இதனை நம்பி ஏராளமான சுயஉதவிக் குழுவினரும் தனி நபர்களும் லட்சக்கணக்கில் முதலீடு செய்தனர். இவர்களுக்கு கடனுதவி வழங்காமல் பங்குதாரர்கள் இழுத்தடித்துள்ளனர். இறுதியாக செப்டம்பர் முதல் வாரத்தில் அனைவருக்கும் பணம் தருவதாக பங்குதாரர்கள் உறுதியளித்துள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் கொடுத்த காசோலையை எடுத்துக்கொண்டு நிதி நிறுவனத்திற்கு சென்றபோது SSS நிறுவனம் பூட்டி கிடந்ததைக் கண்டு முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பாஸ்புக் இதெல்லாம் கொடுத்துட்டு போங்க. நீங்க வந்து மூணாம் தேதி வந்து உங்களுக்கு லோன் வந்துடும். சோ நாங்க 11 கட்டிட்டு பான் கார்டு ஜெராக்ஸ் எல்லாமே மூணாம் தேதி கடைசி 11 மணிக்கு இங்க வந்துருங்க. நீங்க செக் வாங்கி போயிடலாம்னு சொன்னாங்க. நாங்களும் அதை நம்பி இங்க வந்து வந்தோம். கஷ்டப்பட்டவங்க ஆபீஸ் மூடிட்டு அவங்க ஏமாந்து போயிட்டு இருக்கிறாங்க. தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த முதலீட்டாளர்கள் அரியாங்குப்பம் புகார்களை அளித்து வருகின்றனர். பத்திரம் வாங்கிட்டு வந்து ஆபீஸில் பார்க்கும்போது எல்லாருமே சனிக்கிழமை வரைக்கும் பேசியிருந்தாங்க சார். ஞாயிற்றுக்கிழமை சுவிச் ஆஃப், 5 நம்பர் கொடுத்தாங்க எங்கிட்ட, 5 நம்பரும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன் சார். பாண்டிச்சேரியில் பல கோடி மோசடி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. 3-4 கோடி கிட்ட மோசடி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி மோசடி வந்து மக்கள் யாரும் ஏமாறக்கூடாது. இந்த நிதி SS நிதி லிமிட்டெடை பார்த்து மக்கள் நிறைய ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. இனிமேலும் மக்கள் ஏமாறக்கூடாது, நல்லா விழிப்பாக இருக்கணும். இந்த நூதன மோசடியில் 100,000-க்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருப்பதால் பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ள சிவகங்கையைச் சேர்ந்த 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்து பணத்தை மீட்டுத்தர வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.